ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்லேருந்து உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாம். யார் எங்கேருந்து யார் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தா 220 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் யார் எங்கேருந்து வேணால் ட்ரை பண்ணலாம், ஆல் ஓவர் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்க பார்த்தோம்னா, மேனேஜர் போஸ்டிங்காக மட்டும்தான் அது எடுக்க போகிறாங்க. இல்லை, இன்னும் ரெண்டு மூணு போஸ்டிங் இருக்குது, நான் அடுத்து போக சொல்கிறேன். மஸ்ட்டாக இங்கே மேனேஜர் போஸ்டிங்காக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், அதோடய அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னாக நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதெல்லாம் அப்டேட் வரைக்கும் பிறகு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட முக்கியமான விஷயம், இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 5/8/2021 கடைசி டேட்டு. அதனால் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தான் இது அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேகன்சி மேனேஜர் போஸ்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. மேனேஜர் போஸ்ட்டுங்க மட்டும் கிடையாது, இங்கே சீனியர் இன்ஜினியர் போஸ்டிங்காகவும் அப்புறம் வெளி சீனியர் போஸ்டிங்காகவும் அப்புறம் ஆஃபீஸர் போஸ்டிங்காகவும் கேட்டிருக்காங்க. இந்த 4 விதமான போஸ்டிங் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஇ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணுத்தில் எதனா ஒன்று முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பேச்சுலர் டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, மாஸ்டர் டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட் பிரச்சனை கிடையாது, பிஇ எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் இதில் எதனா ஒரு டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் இதுக்கான ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜை பற்றி அவங்க எதுவுமே சொல்ல, ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் அதிகபட்சமான ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 52க்குள்ளே இருக்கணும், 52க்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கான பேக்கேஜ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் பேக்கேஜ் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 50,000 to 70,000 வரைக்கும் உங்களுக்கான பேக்கேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள் போஸ்டிங் என்னன்னு சொல்லும்போது அதுக்கான பேக்கேஜ் ஒரு பெஸ்ட் பேக்கேஜாக அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். உங்களுடைய போஸ்டிங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பேக்கேஜும் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எங்கே செலக்ட் ஆகணும் அப்படின்னு மட்டும் பாருங்கள். எப்படி செலக்ட் ஆகணும்னு பார்த்தோம்னா, இங்கே 2 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸையும் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். கிளியர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, எஃபர்ட் போட்டிங்க ஈஸியாக ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 200 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதர் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உங்களுக்குலாம் ஃபீஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி யாருனா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணால் ஃபீஸ் ஃப்ரீ தான், தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் இது ஃபீஸ் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டவுட் இருந்தால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம்.